அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கவுன்சிலிங் எப்படி நடக்கும். ஸோ அதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வந்து குரூப் 4க்கு சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணி அனுப்பிட்டுருக்கோம். நெக்ஸ்ட்டு என்ன ப்ராசஸ், கவுன்சிலிங் எப்படி நடக்கும், ஸோ இதை பற்றி நம்ம வந்து விரிவாக பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு வந்து கவுன்சிலிங் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. கவுன்சிலிங்கில் வந்து ஃபஸ்ட்டு ஜூனியர் அசிஸ்டன்ட் அவங்களுக்கு வந்து ஒரு டேட்லேருந்து ஒரு டேட் வரைக்கும் கவுன்சிலிங் வந்து நடக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா டைப்பிஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஸ்டெனோ டைப்பிஸ்ட் இவங்களுக்கு வந்து நடக்கும். இதில் நமக்கு வந்து கவுன்சிலிங் மெமோ அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்லேயே வந்து நமக்கு கொடுத்துருவாங்க. நமக்கு மெயிலுக்கு வந்து மெசேஜ் வரும். அதே போல் நம்ம கொடுத்துருக்க ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பருக்கும் மெசேஜ் வரும். அந்த கவுன்சிலிங் மெமோவை நாம் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்கோடு வந்து இருக்கும். ஸோ அந்த பார்கோட் ரீட் பண்ணி தான் நம்மளை வந்து அந்த கவுன்சிலிங்குள்ளேயே வந்து அலோவ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம கவுன்சிலிங் மெமோ வந்து டவுன்லோட் பண்ணிட்டோம். அதில் வந்து நமக்கு கவுன்சிலிங் டேட் வந்து கொடுத்துருப்பாங்க. எந்த டைமில், மார்னிங் செஷனா அல்லது ஈவினிங் செஷனா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு டைம் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த பெஞ்ச் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் பெஞ்ச், செகண்ட் பெஞ்ச் அப்படின்னு சொல்லி அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நம்ம கவுன்சிலிங்கில் கரெக்டாக போய்ட்டு நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த பிளேஸில் கரெக்டாக வந்து ஆஜராகணும். ஸோ இது தான் இப்போ நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கவுன்சிலிங் மெமோ டவுன்லோட் பண்ணிட்டோம். டவுன்லோட் பண்ணிவிட்டு நமக்கு வந்து அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்கன்சிஸ், சரிங்களா, இப்போ நம்ம வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் விஏஓ இந்த கேட்டகரியில் இருக்கோம் அப்படின்னா, அந்த ஜூனியர் அசிஸ்டன்ட் விஏஓ கேட்டகரிக்கு டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்கன்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் கொடுத்துருக்குறாங்க. அதை நம்ம எடுத்து நமக்கு எந்தெந்த போஸ்டிங்கிலலாம் வந்து வேலை கிடைக்கிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது, எந்தெந்த டிபார்ட்மெண்ட் எந்தெந்த கேட்டகரியில் அப்படின்றத நம்ம வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு டே கவுன்சிலிங் ஆரம்பித்ததுலேருந்து அப்படியே வரிசையாக வந்து ரேங்க் வருஷ பிரகாரம் வந்து போயிட்டே வந்து இருக்கும். நமக்கு எந்த டேட்டில் கவுன்சிலிங் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கணும். இப்போ நமக்கு வந்து ஒரு 4வது நாள் கவுன்சிலிங் அப்படின்னா, நமக்கு முன்னாடி 3 நாள் கவுன்சிலிங் வந்து முடிஞ்சிடும். டெய்லியுமே காலையில் கவுன்சிலிங் ஆரம்பித்து ஈவினிங் கவுன்சிலிங் முடிஞ்சது வரைக்கும், அதுக்கப்புறம் அந்த எத்தனை பேர் வந்து போஸ்ட் வந்து எடுத்திருப்பாங்க இல்லையா, அது போக மிச்சம் இருக்கக்கூடிய வேக்கன்சியை டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்கன்சியில் அப்டேட் பண்ணி ஈவினிங் ஒரு நைட்டு 7 மணிக்கு டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் வெளியிடுவாங்க. அந்த வேகன்சிஸை வந்து நம்ம டெய்லியுமே நம்ம எடுத்து கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஸோ எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் எந்தெந்த கேட்டகரியில் எவ்வளோ எவ்வளோ வேகன்சிஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டு வருது அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்போ நமக்கு நாளைக்கு கவுன்சிலிங் அப்படின்னா, இன்றைக்கி நைட் வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சிஸ் வந்து கொடுப்பாங்க இல்லையா, அதை நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கணும். அதை வச்சுக்கிட்டு அந்த பிரிண்ட் அவுட்டில் நமக்கு எந்த கேட்டகரியில் எந்த டிபார்ட்மெண்ட்டில் எங்கெங்கெல்லாம் வந்து வேக்கன்சிஸ் வந்து இருக்குது, நம்ம என்ன டிபார்ட்மெண்ட் என்ன போஸ்ட் எடுக்க போகிறோம் அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணி வச்சுக்கணும். நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டாப் 5 அப்படின்ற மாதிரி நம்ம வரிசைப்படுத்தி வச்சுக்கணும். அதாவது ஃபஸ்ட்டு இந்த டிபார்ட்மெண்ட்டில் இந்த போஸ்ட் அப்படின்னு சொல்லி, அது கிடைக்கல அப்படின்னா நெக்ஸ்ட்டு, அது கிடைக்கலனா நெக்ஸ்ட்டு. ஸோ ஒரு 5 போஸ்ட்டை வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அதில் நமக்கு ஃபஸ்ட்டு கிடைச்சுன்னா ஃபஸ்ட்டு கிடைக்கல அப்படின்னா செகண்ட். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஆர்டர் பண்ணி வச்சுக்கிட்டு கவுன்சிலிங் வந்து போகணும். இப்போ நமக்கு வந்து மார்னிங் செஷன் காலையில் வந்து 10 மணிக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, நமக்கு 1 ஹவருக்கு முன்னாடியே நம்ம அந்த டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸுக்கு வந்து போயிடணும், சரிங்களா. 10 மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா நம்ம 9 மணிக்கெலாம் அங்கே வந்து போயிடணும். ஸோ அங்கே வந்து நம்ம அந்த கவுன்சிலிங் மெமோ தான் வந்து ஃபஸ்ட்டு, அதில் வந்து பார் கோட் இருக்கும், அதை ரீட் பண்ணி தான் நீங்கள் தான் கரெக்டான நபரா அப்படின்றத செக் பண்ணி தான் உள்ளே வந்து அனுப்புவாங்க. அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கவுன்சிலிங் யார் அட்டன் பண்ணுறாங்களோ அவங்க மட்டும்தான் உள்ளே போகணும். சில இது வந்து கொடுத்துருக்குறாங்க, அதாவது வந்து கை குழந்தை வச்சுருக்கிறவங்க ஒரு நபர் வந்து துணைக்கு வந்து உள்ளே போகலாம். அதே போல் மாற்றுத்திறனாளிகள் அவங்களால தனியாக இயங்க முடியலை அப்படின்னா அவங்க வந்து ஒருத்தரை வந்து உதவிக்கு வச்சுக்கலாம். மற்றபடி தேவையில்லாமல் யாரையுமே உள்ளே அனுமதிக்க மாட்டாங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து நம்ம கவுன்சிலிங் மெமோவை செக் பண்ணிட்டாங்க, உள்ளே அனுப்பிட்டாங்க அப்படின்னா நமக்கு என்ன பெஞ்சு அந்த இதில் வந்து போட்டிருப்பாங்க, ஃபஸ்ட் பெஞ்சா செகண்ட் பெஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து போட்டிருப்பாங்க அந்த ஆர்டரில். அதே போல் அந்த பெஞ்சிலையும் அங்கே நோட் பண்ணி வச்சுருப்பாங்க. நமக்கான பிளேஸில் கரெக்டாக நம்ம போய்ட்டு ஆஜராகிடணும்.
ஓகே. நமக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரிய ஒரு ஸ்க்ரீனில் அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்கன்சிஸ், அதாவது மொதல் நாள் நைட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த வேக்கன்சிஸ் வந்து அங்கே வந்து ஸ்க்ரீனில் நமக்கு வந்து தெரியும். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா கவுன்சிலிங் நடக்கிறதுக்கு முன்னாடி எங்கெங்கே வேக்கன்சிஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே நமக்கு வந்து டிஸ்பிளே பண்ணும். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்காக வந்து வரிசையாக வந்து உட்காந்துருப்பாங்க. நமக்கு என்ன பெஞ்ச் நம்பர் கொடுத்துருக்குறாங்களோ, இப்போ 4வது பெஞ்ச் நம்பர் அப்படின்னா நமக்கு தனியாக ஒரு அலுவலர் வந்து அங்கே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுவார். நம்ம இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வரிசையாக சீரியல் நம்பர் பிரகாரம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணும்போது நமக்கு முன்னாடி இருக்கிற நபர்கள் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடித்து அந்த கவுன்சிலிங் நடக்கிற அந்த ரூமுக்குள்ளே போயிட்டு அவங்களுடைய டிபார்ட்மெண்ட் போஸ்ட்டை அலாட் பண்ணி அவங்க ஒவ்வொருத்தவங்களாக ஆர்டர் வந்து வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க டிபார்ட்மெண்ட் போஸ்ட்டு எடுக்க எடுக்க நமக்கு முன்னாடி அந்த ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்தீங்களா, அதில் அந்த போஸ்ட்டு அந்த டிபார்ட்மெண்ட்டில் வேக்கன்சிஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே வந்து வரும். நம்ம வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கும் இங்கே கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் அந்த ஸ்க்ரீனில் நம்ம செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா டிபார்ட்மெண்ட் போஸ்ட்டு, அதாவது என்ன டிபார்ட்மெண்ட் ஃபஸ்ட்டு நம்ம என்ன டிபார்ட்மெண்ட், ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டா, ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டா, அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டா, என்ன டிபார்ட்மெண்ட், அதுக்கப்புறம் எந்த டிஸ்ட்ரிக்கு சரிங்களா, அதுக்கப்புறம் நம்ம ஜூனியர் அசிஸ்டன்ட் எடுக்க போகிறோமா, விஏஓ எடுக்க போகிறோமா, ஸ்டோர் கீப்பர் எடுக்க போகிறோமா, பில் கிளர்க் எடுக்க போகிறோமா, அது போஸ்ட்டு. ஸோ இதுதான் வந்து என்ன டிபார்ட்மெண்ட் என்ன போஸ்ட் அப்படின்னு சொல்கிறது. ஓகே. இப்போ அந்த நம்ம நோட் பண்ணி வச்சுருக்கிற அந்த போஸ்ட் வந்து இருக்கா இல்லை யாராவது எடுக்கிறாங்களா அப்படின்றத நம்ம வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். அதே சமயத்தில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனும் நம்ம வந்து கவனமாக வந்து இருக்கணும். ஓகே. இப்போ நம்ம நம்பர் வரும்போதில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. நம்முடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை வந்து பார்ப்பாங்க. ஒரு செட்டு ஜெராக்ஸ் வந்து வாங்கி வச்சுக்குவாங்க. வாங்கி வச்சுக்கிட்டு அவங்களுடைய செக்லிஸ்ட்டில் இருக்கிறது படி நம்மக்கிட்ட இருக்க சர்டிஃபிகேட் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றத நோட் பண்ணிக்குவாங்க. நோட் பண்ணிவிட்டு நம்மளை வந்து வரிசையாக அந்த கவுன்சிலிங் நடக்கிற ரூமுக்குள்ளே வந்து உள்ளே வந்து அனுப்புவாங்க. நம்ம உள்ளே போகிறப்ப நம்ம நோட் பண்ணி வச்சுருக்கிற டிபார்ட்மெண்ட் அப்படியே இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸில் ஒரு டிபார்ட்மெண்ட் ஒரு போஸ்ட் வச்சுருப்போம் இல்லையா, அதை வந்து நம்ம அவங்ககிட்ட சொல்லி அதை வந்து நமக்கு அலாட்மெண்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் அந்த போஸ்ட்டு இல்லை அப்படின்னா நம்ம வந்து செகண்ட் ப்ரிஃபரன்ஸில் ஒரு போஸ்ட் வந்து வச்சுருப்போம், அதை வந்து நம்ம சொல்லி அலாட்மெண்ட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நமக்கான போஸ்ட்டு நமக்கான டிபார்ட்மெண்ட் அப்படியே இருந்துச்சு அப்படின்னா கவுன்சிலிங் நடக்கிற ரூமுக்குள்ளே போயிட்டு அங்கே வந்து கம்ப்யூட்டர் சிஸ்டத்தில் ஒரு ஸ்டாஃப் ஒருத்தர் உட்காந்துருப்பார். அவர் வந்து உங்கள்கிட்ட கேட்பார் என்ன டிபார்ட்மெண்ட் எந்த போஸ்ட் எடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பார். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் எடுக்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் டிஸ்ட்ரிக் நேமையும் அந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அது ரெண்டையும் நீங்கள் சொன்னால் போதும். உங்களுக்கு தருமபுரி ரெவன்யூ யூனிட் அப்படின்னு போட்டு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் வந்து அலாட்மெண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து வெளியில் போயிட்டு கொஞ்சம் நேரம் உட்காருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்ச நேரத்திலே நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து கையில் கொடுத்துருவாங்க. அந்த அலாட்மெண்ட் ஆர்டர் நம்ம கையில் கொடுத்துட்டாங்கன்னா நமக்கான கவுன்சிலிங் வந்து முடிஞ்சிச்சு. மற்றபடி நமக்கு அங்கே எந்த ஒர்க்குமே கிடையாது. நம்ம கொண்டு போன பொருளை கரெக்டாக வச்சுட்டு அந்த அலாட்மெண்ட் ஆர்டரை பாதுகாப்பாக நம்ம வந்து வச்சுக்கிட்டு அப்படி நம்ம வந்து வந்துடும். அப்படி தான் அந்த அலாட்மெண்ட் ஆர்டரில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா உங்களுடைய நேம் இருக்கும், உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் வந்து இருக்கும், நீங்கள் எத்தனை மார்க் எடுத்தீங்க அப்படின்றது இருக்கும், கம்யூனிவல் ரேங்க் எத்தனை, அப்புறம் ஓவரால் ரேங்க் வந்து எத்தனை, நீங்கள் எந்த டேட்டில் வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணீங்க, எந்த போஸ்ட் வந்து எடுத்துருக்குறீங்க, எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்துருக்குறீங்க, அந்த டிபார்ட்மெண்ட்டில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குறதுக்காக நீங்கள் எந்த தேதியில் எந்த அலுவலகத்தில் எந்த அதிகாரியை பார்க்கணும். ஸோ இவ்வளோ டீட்டெயிலும் அந்த அலாட்மெண்ட் ஆர்டரில் இருக்கும். ஸோ அந்த ஆர்டரை நம்ம வந்து பாதுகாப்பாக வச்சுக்கிட்டு நம்ம வந்து வீட்டுக்கு வந்துட வேண்டியதான். வீட்டுக்கு வந்துட்டு நமக்கு ஒரு டேட் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த டேட்டுக்குள்ளே நம்ம வந்து நம்ம சொந்த மாவட்டமாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு முன்பே கூட நம்ம அந்த அந்த ஆஃபீஸில் போயிட்டு நம்ம அவங்ககிட்ட வந்து பேசலாம். அங்கே இருக்கிற ஸ்டாஃபுக்கிட்ட நான் இந்த மாதிரி வந்து குரூப் ஃபோரில் செலக்ட் ஆகியிருக்கேன், டிஎன்பிஎஸ்சியில் நான் வந்து இந்த டிபார்ட்மெண்ட் இந்த போஸ்ட் வந்து எடுத்துருக்குறேன், இந்த ஆஃபீஸுக்கு தான் வந்து வர சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஆஃபீஸோட ஒர்க் வந்து எப்படி இருக்கும் என்ன ஏது அப்படின்றத அங்கே ஒர்க் பண்ணுறவங்கள்ட்ட நம்ம கேட்டு ஒரு தெளிவுக்கு வந்து வரலாம். ஸோ அப்போ தான் வந்து நமக்கு அங்கே என்ன நடக்குது அப்படின்றது வந்து புரியும். நமக்கு வந்து அந்த டேட்டில் வந்து கரெக்டாக ஒரு டேட் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த டேட்டில் நம்ம கரெக்டாக போனோம் அப்படின்னா
அங்கே வந்து நமக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து கொடுப்பாங்க. நம்ம வந்து காலையில் ஒரு ஆஃபீஸ் ஹவர் வந்து ஸ்டார்ட் ஆகிறது 10 மணி, நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 8:30-9:00 நம்ம அங்கே போயிட்டோம் அப்படின்னா நமக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து கொடுத்துருவாங்க. அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரில் எந்த ஆஃபீஸில் ஜாயின் பண்ண சொல்லியிருக்கிறாங்களோ, அதாவது நமக்கு ஒரு ஆர்டர் கொடுக்குறது ஒரு ஹெட் ஆஃபீஸாக தான் வந்து இருக்கும். அவங்க வந்து டியூட்டி போடுறது அந்த ஹெட் ஆஃபீஸ்லேயும் போடலாம், அல்லது அந்த தாலுகா வயசு இருக்கக்கூடிய அந்த சப் ஆஃபீஸ்லேயும் நமக்கு வந்து போடலாம். எந்த ஆஃபீஸ் கொடுத்துருக்காங்களோ உடனே அங்கேருந்து அந்த ஆஃபீஸுக்கு ட்ராவல் பண்ணி அந்த ஆஃபீஸில் நம்ம காலையில் ஒரு 12 மணிக்குள்ளே நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து முற்பகல் காலையிலே ஜாயின் பண்ண மாதிரி. ஸோ 12 மணி 1 மணிக்கு அப்புறமா நம்ம ஜாயின் பண்ணோம் அப்படின்னா அது பிற்பகல் அப்படின்னு சொல்லி கால்குலேஷன் பண்ணுவாங்க. அது வந்து ஈவினிங்காக நம்ம ஜாயின் பண்ண மாதிரி. ஸோ ஈவினிங்காக நம்ம ஜாயின் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு டே வந்து நமக்கு வந்து கால்குலேஷனில் அந்த சம்பளம் போடுறதுக்கு வந்து எடுத்துக்க மாட்டாங்க, அடுத்த நாள்லேருந்து நமக்கு வந்து சேலரி போடுறதுக்கு எடுத்துக்குவாங்க. நம்ம டிஎன்பிஎஸ்சி மூலமாக வந்து நம்ம போயிட்டு ஜாயின் பண்ணுறதுனால ஸோ எல்லாமே வந்து சீனியாரிட்டி எல்லாமே ஒரே மாதிரி தான். நம்ம வந்து ஒரு 2 டேஸில் கழித்து கூட நம்ம போய் ஜாயின் பண்ணிக்கலாம், இல்லை உடனே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம ஜாயின் பண்ணுறதை வச்சு நமக்கு சீனியாரிட்டி வந்து வராது. யார் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுறாங்க, யார் செகண்ட் ஜாயின் பண்ணுறாங்க அப்படிலாம் நமக்கு எதுவுமே வராது. டிஎன்பிஎஸ்சியில் நமக்கு வந்து இப்போ ஒரு டிஸ்ட்ரிக், எக்ஸாம்பிளுக்கு சேலம் டிஸ்ட்ரிக்டில் இப்போ ஆர்டி ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு 30 நபர்களை வந்து ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக செலக்ட் பண்ணி அனுப்பியிருக்காங்க அப்படின்னா அந்த 30 நபர்களுக்கும் அவங்க வந்து கம்யூனிவல் ரேங்க்கு, ஓவரால் ரேங்க்கு, மார்க்கு இது எல்லாமே போட்டிருப்பாங்க இல்லையா. ஸோ அதை வச்சு இவங்க இந்தந்த இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 30 பேருக்கும் தனியாக வந்து ஒரு ரேங்க் வந்து போட்டு அனுப்புவாங்க சரிங்களா. அது வந்து நம்ம மார்க்கை பேஸ் பண்ணி நம்முடைய ஓவரால் ரேங்க்கு, கம்யூனிவல் ரேங்க்கு, ஸோ இதைத்தான் பேஸ் பண்ணி இருக்குமே ஒழிய நம்ம எந்த டேட்டில் ஜாயின் பண்ணோம் அப்படின்றது மாதிரி அதில் வந்து வராது. ஓகே, அதனால் நம்முடைய சீனியாரிட்டி எந்த வகையிலையும் பாதிக்காது. நம்ம வந்து அங்கே டிஎன்பிஎஸ்சியில் அலாட்மெண்ட் ஆர்டரை வாங்கிட்டு, டிஎன்பிஎஸ்சியில் அப்பாயின்மெண்ட் ஆர்டரை வாங்கிக்கிட்டு நம்ம வந்து ஒரு 3-4 டேஸ் கழித்து கூட நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம், நம்முடைய இஷ்டம்தான். ஓகே, ஸோ இதுதாங்க ப்ராசஸ். அதாவது நம்ம வந்து சிவி அப்லோட் பண்ணி பண்ணிகிட்ருக்கோம், அது முடிஞ்சதுக்கப்புறம் கவுன்சிலிங் மெமோ வந்து நமக்கு வந்து வரும். கவுன்சிலிங் மெமோக்கு அப்புறம் கவுன்சிலிங் வந்து நடக்கும். நம்ம என்ன டேட்டில் கவுன்சிலிங் போடுவோமோ அந்த டேட்டில் கரெக்டாக நம்ம வந்து அந்த டைமுக்கு நம்ம அங்கே ஆஜராகணும். அதுக்கு முன்பு அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சிஸ் அப்படின்றத நம்ம கவனிச்சிக்கிட்டே வரணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கவுன்சிலிங் நடக்கிறப்ப சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனும் பண்ணுவாங்க. அதே நேரத்தில் ஸ்க்ரீனில் நமக்கான போஸ்ட்டு டிபார்ட்மெண்ட் எல்லாமே வந்து ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். நமக்கு முன்னாடி போகிறவங்க என்னென்ன போஸ்ட் என்னென்ன எடுக்கிறாங்க அப்படின்றத வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ நம்ம போகிறப்ப நமக்கான போஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம அலாட்மெண்ட் பண்ணிக்க வேண்டியதான். கொஞ்ச நேரத்தில் அலாட்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருவாங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் அந்த அலாட்மெண்ட் ஆர்டரில் எந்த டேட்டில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்குறாங்க அப்படின்னு போட்டிருக்காங்களோ அதே டேட்டில் நம்ம சம்மந்தப்பட்ட ஆஃபீஸில் போய்ட்டு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிக்கிட்டு சம்மந்தப்பட்ட ஆஃபீஸில் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் கவுன்சிலிங் ப்ராசஸ். நன்றி, வணக்கம்.